जय जय करुणकाय नमः। ॐ लंबोदराय यमः। நாயகன் நம்பி நாயகன்
ஆசிரியே, நலந்தானே? நலந்தா. கவுண்டில்ய முனிவர் தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறாரா? ஆமாம். அரசரை பார்த்துவிட்டு வருகிறீர்களா? ஆமாம். இதோ பாருங்கள், வானவில்லின் வண்ணங்களையும் வெல்லும் வண்ணம் பல வண்ண பட்டாடைகள். இதோ பொற்காசுகள். இதோ பார்த்தீர்களா, நவகிரகங்களை ஒன்றாக இணைத்து பார்ப்பது போல நவமணிகள் கொண்ட ஆபரணங்கள். என்ன பார்க்கிறீர்கள்? இவையெல்லாம் சக்கரவர்த்தி சோமசுந்தரரின் வேள்வியை நடத்தி வைத்ததற்காக அரண்மனையில் தந்த காணிக்கைகள். தங்கள் கணவரும் அந்த வேள்வியை நடத்தியிருந்தால் தங்களுக்கும் இவைகள் எல்லாம் கிடைத்திருக்கும் அல்லவா? அவர்தான் விநாயகருக்கு 108 அருகம் பொருட்களை போட்டு நாள்தோறும் பூஜை செய்தால் போதும் என்று நினைக்கிறாரே, அவர் எங்கே இதற்கெல்லாம் வரப்போகிறார்? தாங்கள் தவறாக நினைக்க கூடாது. தாங்கள் விரும்பினால் இதிலிருந்து எதையாவது எடுத்துக்கொள்ளலாம். வேண்டாம் வேண்டாம், நான் இதை பெற்றுக்கொண்டேன் என்று தெரிந்தால் அவர் என்னை மன்னிக்கவே மாட்டார். ஆசிரியை, சுவாமி அழைக்கிறார், நான் வருகிறேன். கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். ஆமா. ஆசிரியை, உன் முகத்தில் ஏதோ குழப்பம் தெரிகிறதே. ஒன்றுமில்லை சுவாமி. பெண்கள் ஒன்றுமில்லை என்று தொடங்கினாலே ஏதோ விவகாரம் தொடங்கிவிட்டது என்றுதானே பொருள். அது என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா சுவாமி? அது அது என்னிடம் சொல்வதற்கு என்ன தயக்கம்? பரவாயில்லை, சொல். கணவன் மனைவிக்குள் எந்த குறையும் இருக்கக்கூடாது. நீ விரும்பியதை கேள் சுவாமி. மன்னர்களை நாடி செல்லும் முனிவர்கள் எல்லாம் ஒன்னும் பொருளும் பெற்று திரும்புகிறார்கள். அதனால் நாமும் மன்னர்களிடம் சென்று மண்ணுலகி ஆளும் இந்த மன்னர்களிடமா? அதைவிட பின்னுலக வேந்தன், 33 கோடி தேவர்களின் தலைவன் அந்த தேவேந்திரனிடமே சென்று கேட்கலாமே. கற்பக விருட்சமும் காமதேனுவும் கேட்டதையெல்லாம் அள்ளி கொடுக்குமே. ஏ, இந்திரன் கண் அசைத்தால் போதும், அந்த குபேரனே ஓடி வந்து சங்கநிதியும் பதுமநிதியும் தந்து யாவரும் நம்மை கண்டு வியக்கும் வண்ணம் செய்து விடுவாரே. ஆனால் என்ன ஆனால்? அது சாத்தியமாகுமா சுவாமி? ஏன் ஆகாது? என் யோக சக்தியால் உன்னை நான் இந்திர லோகத்திற்கே அனுப்புகிறேன். ஆசிரியே சுவாமி, இந்த அருகம்புல்லின் எடைக்கு எவ்வளவு செல்வம் கிடைக்குமோ அதை மட்டும் பெற்றுக் கொண்டு வா சுவாமி. சொன்னதை செய். மகாராஜா, பூலோகத்திலிருந்து யாரோ ஒரு ரிஷிபத்னி வந்திருக்கிறார். முனிவரின் பத்திரியை அழைத்து வாருங்கள். சுவாமி, இது என்ன அதிசயம்? தவசக்தி படைத்தவர்களால் மட்டுமே வர முடிந்த இந்த அமர லோகத்திற்கு ஒரு மானிட பெண்மணியால் எப்படி வர முடிந்தது? தேவேந்திரா, வந்திருப்பவர் சாதாரண பெண்மணி அல்ல. மனம் வாக்கு காயங்களால் கணபதியை பூஜிக்கும் கவுண்டில்ய முனிவரின் பத்தினி ஆசிரியை. அப்படியா? Thank you.
வாருங்கள். எவருமே வர முடியாத இந்திரலோகத்திற்கு தாங்கள் வந்திருப்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது. தேவ தலைவா, இந்திர சபைக்கே வந்து தங்களை தரிசிக்க முடியும் என்று இன்று வரை நானும் நினைத்ததில்லை. என் சுவாமியின் யோக சக்தியால் இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு சித்தித்தது. தாங்கள் வந்த காரணத்தை நான் அறிந்து கொள்ளலாமா? அது அது சொல்லுங்கள். தயக்கமாக இருக்கிறது. ஆசிரியை, கௌண்டல்ய முனிவர் எதற்கு இங்கு அனுப்பினாரோ அதை சொல்லிவிடேன். நிறைந்த பொருளை பெற வேண்டும் என்றுதான் வந்தேன். ஆனால் என்ன? ஒரு நிபந்தனை. நிபந்தனையா? இந்த இந்திரனுக்கா? தங்களுக்கல்ல, எனக்கு. ஓ, எதுவாயினும் கேளுங்கள். இதோ இந்த அருகம்புல்லின் எடைக்கு என்ன கிடைக்குமோ அதை மட்டும் பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று என் சுவாமி கூறியிருக்கிறார். அருகம்புல்லின் எடைக்கு பொருளா? திருமகளின் அருள் முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த அறையில் நின்று கொண்டு இந்த அருகம்புல்லின் எடைக்கு பொருள் கேட்கிறார் இந்த அம்மையார். சக்தி வாய்ந்த கற்பக விருட்சத்திற்கு அதிபதினார். எதை கேட்டாலும் கொடுக்கும் காமதேனு என் ஏவலுக்காக காத்திருக்கிறது. என்னிடம் இந்த அருகம்புல்லை அனுப்பி வைத்து ஏளனம் செய்கிறாரா தங்கள் கணவர்? தங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள். அந்த கானகத்தின் நடுவிலே இந்த அமராவதிக்கு நிகராக அரண்மனை ஒன்றை உருவாக்கி தர வேண்டுமா? அதன் கதவுகள் அனைத்தையும் தகதகவென ஜொலிக்கும் தங்கத்தால் அமைக்க வேண்டுமா? அதிலே ஒரு அலங்கார மண்டபத்தை ஏற்படுத்தி நவரத்னங்களையும் பதிக்க வேண்டுமா? பகைவர்களை அடிமையாக்கி உங்கள் காலடியில் பணிய வைக்க வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். இங்கிருந்தே ஆணையிடுகிறேன். மன்னிக்க வேண்டும் அமராதிபா, என் சுவாமியின் வார்த்தைக்கு மாறுபட்டு நான் நடந்து கொள்ள மாட்டேன். சரியோ தவறோ, குறையோ நிறையோ, அந்த அருகம்புல்லின் எடைக்கு என்ன கிடைக்குமோ அதை மட்டும் கொடுத்தால் போதும். இந்திரா, கொடுப்பவர் கொடுத்தாலும் அவரவரின் கொடுப்பினைப்படிதானே தங்கும். அப்படியே செய்துவிடு. நல்லது, தங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். குபேரா, ரிஷிபத்திரியின் விருப்பப்படி இந்த அருகம்புல்லை துலாக்குவலில் இட்டு இதற்கு எவ்வளவு தர முடியுமோ அதை கொடுத்தரப்பு. இந்த அருகம்புல்லுக்கு துலாக்கோள் வேறா? Thank you.
சாரதரே நாராயணா இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியவில்லை தேவேந்திரா ஆனால் ஒன்று மட்டும் மறுக்க முடியாத உண்மை தேவலோகத்திற்கு அதிபதியான நீயே உன் கிரீடத்தை கழற்றி வைத்து விட்டதால் அஷ்டதிக்கு பாலகர்களும் இந்த அருகம்புல்லுக்கு அடிமையாகி விட்டீர்கள் அதாவது இதை கொடுத்தனுப்பிய கவுண்டல்ய முனிவருக்கு நீங்கள் எல்லோரும் அடிமை நாராயணா எங்களை மன்னித்து விடுங்கள் தாயே தயை கூர்ந்து கவுண்டல்ய முனிவரிடம் இப்போதே எங்களை அழைத்துச் செல்லுங்கள் தாயே என்னை மன்னித்து விடுங்கள் ஆசிரியை எழுந்து கவுண்டல்ய மாமுனிவரை சிரம்தாழ்த்தி வணங்குகிறோம் உதயத்தைத் தரும் கிழக்கு திசையின் காவலன் தேவேந்திரன் ஜோதியே சுடரே சூழும் ஒளிவிளக்கே என யாவரும் போற்றும் அக்னி தேவன் மழையென பொழிந்து மக்களை வாழ்விக்கும் வருண தேவன் உயிர் மூச்சு காதாரமாக விளங்கி உணவு வைக்கும் வாயு தேவன் நவநிதியங்களையும் அள்ளித்தரும் குபேரன் பாசத்தால் தவிக்கும் மக்களை பாசக்கயிற்றால் பிரிக்கும் யமதர்மன் பெருமை மிகுந்த நெருதி ஈசனை போன்ற ஈசானன் ஆசிரியை இது என்ன விந்தை நான் உன்னை இந்திரலோகத்திற்கு அனுப்பி வைத்தால் இப்பூ உலகிற்கு இந்திராதி தேவர்களையெல்லாம் நீ அழைத்து வந்திருக்கிறாயே நாராயண முனிவரே நாங்கள் கொடுத்தனுப்பிய அருகம்புல்லுக்கு அடிமையாகி அவர்களே இங்கு வந்திருக்கிறார்கள் இது என்னால் ஏற்பட்ட மகிமையில்லை நாரதரே விநாயக பெருமானுக்கு நான் அர்ச்சித்த அருகம்புல்லின் நிர்மாலியத்தால் ஏற்பட்ட பெருமை இது சுவாமி விநாயகருக்கு அர்ச்சித்த ஓர் அருகம்புல்லுக்கு இந்திராதி தேவர்கள் அடிமை என்றார் தாங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் மீது அர்ச்சிக்கும் 108 அருகம்புல்லுக்கு ஈடாக என்ன இருக்கிறது ஈரேழு லோகங்களை தந்தாலும் ஈடாக முடியாத பெரும் செல்வத்தை பெற்றிருந்தும் அழியும் தன்மை கொண்ட அற்ப செல்வத்துக்கு ஆசைப்பட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் தேவேந்திரா உனது மகுடத்தை நானே உனக்கு சூட்டப் போகிறேன் நாரதரே மகிழ்ச்சி தானே யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது விநாயகரை பூஜிப்பவருக்கு விசாலமான இதயம் இருப்பதில் வியப்பென்ன இருக்கிறது கணபதியை வணங்கினாலே உயர்ந்த பண்பும் உன்னதமான ஞானமும் பெருகும் என்பதற்கு தாங்களே உதாரணம் மிக்க மகிழ்ச்சி சென்று வாருங்கள்